ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம கீரை வந்து பறிச்சிடலாம். வெங்காயக்கீரை நான் வந்து லாஸ்ட் வீக்கே பறிக்கணும்னு பார்த்தேன், பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் மார்க்கெட்டில் இருந்து கீரைலாம் வாங்கிட்டு வந்ததுனால பறிக்கவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் அப்படின்னு அதிலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்கள் வெயிலுக்கு கொஞ்சம் எல்லோஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேலாம் இப்போ தான் நேற்று சந்தையில் போய் எதுவுமே வாங்கிட்டு வரல, அதனால் இன்றைக்கி கீரை எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்க வந்துட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலே வந்து காஞ்சிருக்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விட்டுறலாம். நம்ம வந்து ஃபுல்லாக அடியிலேருந்து எடுக்கணுமே இல்லை, இது மாதிரி பிச்சு விட்டுக்கலாம். மேக்ஸிமம் சிசர் வச்செல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே சிசர் வச்சு தான் எடுக்கணும்லாம் கிடையாது, இது சாஃப்டாக தான் இருக்கும். இது மாதிரி பிச்சு விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் புதினா தானாக வந்துருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம், நம்ம எது வைக்கலையோ அது தானாகவே முளைச்சி வந்துருக்கு. ரெண்டே ரெண்டு வெங்காயத்தில் இவ்வளோ வெங்காயத்தில் இருக்குது. ஸோ நமக்கு ஒன் டைம் கரெக்டாக இருக்கும், ரெண்டு பேரும் சாப்பிட்லாம். இதை இப்போ திரும்ப அடுத்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கீரை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ எப்போ ஃபுல்லாக இதாகுதோ அப்போ நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு திரும்ப வச்சுக்கலாம். அது வரைக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் வீக்கே எடுத்திருந்தேன்னா அந்த எல்லோலாம் ஆயிருக்காது, அழகாக வந்திருக்கும். ஸோ கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால பறிக்க முடியல. நம்ம வீட்டிலே கீரையெல்லாம் வச்சு அழகாக பறித்து செய்யும்போது பார்க்கவே சந்தோஷமாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள் காஞ்சது அப்படியே. ஸோ அதை எடுத்து போட்டுற வேண்டியதான். பூண்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் தெரியுதா, ஃபுல்லாகவே போயிடுச்சு பூண்டு, வரவே இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். திரும்ப ஏதாவது வெங்காயம் முளைச்சி வந்துருச்சுன்னா வச்சிடலாம். புதினா அழகாக வந்துகிட்ருக்கு இதில். ஓகே, ஸோ ஹார்வெஸ்டிங் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள் ஒழுங்காக அடுக்கி வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னா இந்த அளவுக்கு நெல்த்தியாக இருக்குது. இதை நம்ம வந்து பாதியாக கட் பண்ணி செஞ்சிடலாம். ஒரு கைப்பிடி இருக்குது தாராளமாக. ரெண்டே ரெண்டு வெங்காயத்துக்கு இவ்வளோ வெங்காயத்தில் வந்திருக்கு, ஒன் டைம் சாப்பிட்லாம் தாராளமாக ரெண்டு பேர். ஸோ இப்போ நான் வந்து செஞ்சுருவேன். இதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சாலே கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். கரெக்டான டைமில் எடுத்துருந்தேன்னா அந்த மஞ்சள் கூட வீணாயிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் ஒன்றே ஒன்றே பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் கோல்டு அண்ட் த்ரோட் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.